அனைவருக்கும் வணக்கம். பிரபல திரைப்பட நடிகரும் இயக்குநருமான ஆர்என்ஆர் மனோகர் பார்த்தீங்கன்னா சற்று முன் காலமாயிருக்காரு. அதை பற்றின ஒரு அதிர்ச்சி தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் இந்த ஆர்என்ஆர் மனோகர் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி காலமானார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதாவது தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. மாரடைப்பு காரணத்தினால நேற்று உயிரிழந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் 2009 வெளியான நகுல் நடித்த மாசிலாமணி படத்தையும் நந்தா நடித்த வேலூர் மாவட்டம் படத்தையும் இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பெரிய ஹீரோக்களுடைய துணை கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காரு. சலீம், வேதாளம், என்னை அறிந்தால், நானும் ரவுடிதான், கைதி போன்ற முக்கிய படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. இது மூலயமா இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு. இந்த வகையில் இவர் ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இவருடைய பேச்சுக்கு நிறைய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதாவது இவருடைய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நிறைய ரசிகர்கள் மனசில் நீங்கா இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த காரணத்தினாலையும் பாரடைப்பு காரணத்தினாலையும் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. இவருடைய ஆன்மா சாந்தியடைய இவருடைய ரசிகர்கள் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் மனமாற பிரார்த்தனை செஞ்சுப்போம். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.